நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து பிரீமியம் வீடியோ நேயர்களில் யாருக்கு கேட்கிறது, அதாவது நிறைய பேர் கேட்டதிலேயே எளிமையான சந்தேகங்கள், ஏற்கனவே நான் பதில் கொடுத்துருக்கிற சந்தேகங்களே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல வந்து பிரீமியம் வீடியோக்கள்லேயே கிட்டத்தட்ட 200 வீடியோக்கள் ஆயிடுச்சு, புது வீடியோக்கள் 1200 வீடியோக்களுக்கு மேலே போட்டிருக்கிறோம். நல்லா படிங்க. நானும் வந்து ஏற்கனவே சொன்ன சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் பதில்களையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, சொல்லவும் மாட்டேன். ஏற்கனவே ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இவர் இதைத்தான் சொல்லுவார் திரும்ப திரும்பன்ற மாதிரி ஆகிடும். புதிதாக நல்ல சந்தேகங்கள் கேட்பவர்கள், சரி அப்போ எனக்கு சந்தேகம் வருதே எனக்கு என்ன, முதல்ல போய் பாருங்கள் வீடியோக்களை, பாருங்கள் வீடியோக்களை கேளுங்க. எடுத்தடுப்பில் எல்லாம் தெரிஞ்சிடணும் அப்படின்றத இது பண்ணாதீங்க. ஜோதிடம்ன்றது ஒரு ஞானக்கலை. 10th கிளாஸையும் ப்ளஸ் ஒன் 10th கிளாஸையும் 5ஆம் வகுப்பையும் எம்ஏ படிக்கிறவங்களும் ஒன்றா உள்ளே வந்துடு இது பண்ணக்கூடிய ஒரு சமூக வலைத்தளத்தில் இருக்கிறோம். ஒரு கிளாஸில் இல்லை, ஒரு 5th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் நான் வந்து பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாண்டர்ட்லேயே போயிடலாம். எம்ஏ கிளாஸுக்கு, எம்ஃபில்லுக்கு, டாக்டரேட்டுக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் அந்த ஸ்டாண்டர்டில் போயிடலாம். சகல தரப்பட்ட தகுதி நிலை உள்ளவர்கள், ஆரம்ப நிலை உள்ளவர்கள், ஓரளவுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் கலந்துருக்கும்போது அப்போ அதற்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணி தான் நான் சில விளக்கங்களை சொல்ல முடியும். ஏகப்பட்ட சந்தேகங்கள் நான் திரும்ப திரும்ப சொன்ன அத்தனை விஷயம் இதிலேயே தான் இருக்குது. அதனால் வந்து முதல்ல சந்தேகம் கேட்பவர்கள் பொறுமையாக என்னுடைய எல்லா வீடியோக்களையும் பாருங்கள், கண்டென்ட்டுங்களை படிங்க. கிட்டத்தட்ட 95% உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கிறேன், ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். மிக மிக முக்கியமாக இதுவரைக்கும் நான் சொல்லலை அப்படின்னு எனக்கு தோன்றக்கூடிய சில விஷயங்கள், என்னுடைய எனக்கு சவால் விடும்படியான சில விஷயங்கள், என்னை தூண்டிவிடக்கூடிய சில விஷயங்களுக்கு தான் இப்போ பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பொதுவானதுக்கு பாருங்கள், சண்முகவேல் 7ஆம் பாவகம் பற்றி கூறும்படி விரிவாக கூறும்படி பாதம் பண்ணுகிறேன், நன்றி ஐயா. சாட்டன் சனியின் வர்க்கோத்தமத்தில் போட்டுக்கிறீங்க. 7ஆம் பாவக சுபத்துவத்தை பற்றி போட்டிருக்கிறோம் இல்லையா, பாவக சுபத்துவம், 7ஆம் பாவகம் ஏதோ பொது வீடியோவாகவே போட்டிருக்கிறோமே. 7ஆம் பாவகம்னு தெரிஞ்சிங்கனாலே நான் என்னுடைய வீடியோக்குள்ளே நான் என்ன போட்டிருக்கிறேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருமே. அதனால் வந்து போட்டதையே திரும்பி திரும்பி கேட்காதீங்க. கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். அத்தி புத்தார் போல் எப்போதாவது என்னுடைய சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய, ஆகா இது நல்ல கேள்வி, இதில் வந்து ஒரு நம்ம வீடியோ நேயர்கள் 10,000 பேருக்கு 20,000 பேருக்கு ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்ற போது தான் நான் அதை வந்து செலக்ட் பண்ணி விரிவாக சொல்லுகிறேன். 7ஆம் பாவகம் என்ன? 6ஆம் பாவகம் எதிரியை குறிக்கும், 7ஆம் பாவகம் நண்பனை குறிக்கும். உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் நண்பர்கள், மனைவி, பங்குதாரர்கள், வாழ்க்கையில் உங்களோட தொழில் அமைப்புகளில் வரப்போகிறவங்க, சொந்த வாழ்க்கையில் வரப்போகிறவங்க எல்லாத்தையும் 7ஆம் பாவகம் குறிக்கும். லக்னத்திற்கு நேர் 7ஆம் பாவகம், லக்ன ஒளி விழும் பாவகம், லக்ன ஒளி விழாத பாவகங்கள் 6-8 இருள் பாவகங்கள். 6ஆம் பாவகம் உங்களுக்கு தேவையில்லாதவைகளை, தேவையில்லாத எதிரியை, தேவையில்லாத கடனை நோயை தரக்கூடிய பாவகம். 7ஆம் இடம் தேவையான அமைப்புகளை, மனைவி, கணவர், வாழ்க்கை துணை, நண்பர்கள், பங்குதாரர்கள், உடலுறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அத்தனை விஷயங்களையும் 7ஆம் பாவம் தான் குறிக்கும். ஆக உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல பாவகம் 7ஆம் பாவகம், லக்ன ஒளி விழுகின்ற 7 நேர் எதிரில். நீங்களே அடுத்து என்ன கேட்குறீங்க, சண்முகவே சிலருக்கு சாதி மற்றும் மதம் மாறி திருமணம் நடக்கிறது, சிலருக்கு வயது மூத்த பெண் கணவன் மனைவியாகிறார், இது எவ்வாறு அறிவது? கணவன் மனைவி எப்படிப்பட்டவர், படித்தவரா, அரசு வேலையில் உள்ளவரா, அவருடைய குணங்களை எப்படி கணிப்பது? என்னுடைய நீண்ட நாள் சந்தேகம், லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் அதிலமரும் கிரகங்களை வைத்து ஒருவருடைய கணவன் மனைவி எப்படிப்பட்டவர், படித்தவரா, அரசு வேலையில் உள்ளவரா, எப்படி அவருடைய குணங்கள், அதெல்லாம் சொல்ல முடியும். அனுபவம் வர வேண்டும். முதல்ல வந்து சிலருக்கு சாதி மற்றும் மதம் மாறி திருமணம் நடக்கிறது. 7ஆம் பாவகத்தோடு சுபர்கள், குரு சுக்கிரன் தொடர்பு கொண்டால், தனித்த புதன் தொடர்பு கொண்டால், காரக ஆதிபத்தியங்களை இதுக்காகத்தானே சொல்கிறேன். பேர் என்ன? சண்முகவேல். 7ஆம் பாவகத்தோடு எந்த 7ஆம் பாவக முனைன்னு வந்துடுவேன். இப்போ 7ஆம் பாவக முனை, இப்போ தான் மெதுவாக அந்த பாவக முனைகளோடு கிரகங்கள் தொடர்பு கொள்வதை சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு சில விஷயங்கள்லேயும் என்ன விஷயங்கள், பாவக முனையோடு எந்த கிரகங்கள் அதிகமாக தொடர்பு கொள்ளுகின்றன, பாவகம் எந்த முனையில் ஆரம்பிக்கிறது, அந்த முனையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பாவக ஆரம்ப முனைகளில் எந்த கிரகம் சுபத்துவமாக தொடர்பு கொள்கிறது, இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கிளாஸ்லேயும் சொல்லித்தரேன், பொது வீடியோக்குள்ளேயே வர்றேன்.
உதாரணமாக சுஜாதாவோட ஜாதகத்தில் புதனும் குருவும் நேருக்கு நேராக ஒரே பாகையில் இருந்ததை சொன்னேன். இது மாதிரியான சில விஷயங்களை வந்து இந்த மாதிரியான இதுக்கு எடுக்கணும். சாதி மற்றும் மதம் மாறி திருமணம் நடக்கிறது. மத மாற்றத்திற்கு காரணம் ராகு கேதுக்கள். ஏழாம் பாவகம் விரிவாக சொல்றீங்க, அதில் அதில் கீழே வந்துடுறேன். ஏழாம் பாவகத்துடைய பொதுக்குணம் வாழ்க்கை துணை நண்பர்கள் மனைவி பங்குதாரர்கள் இவைகளை குறிக்கக்கூடிய பாவகம், உடலுறவை குறிக்கக்கூடிய பாவகம். சரி, இந்த அமைப்பில் சிலருக்கு சாதி மற்றும் மதம் மாறி திருமணம் நடக்கிறது. சாதி மாறுறதுக்கு செவ்வாசனி, மதம் மாறுறதற்கு செவ்வாசனியோடு சேர்ந்து ராகுக்கெதுக்கள். ஏழாம் பாவகம் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில், ஏழாம் பாவகம் முற்றிலும் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ராகு கேதுக்கள் முழுக்க ஆக்கிரமித்திருக்கும் பொழுது அடுத்து தசாபக்தி அமைப்புகள், உதாரணமாக ராகு தசை, திருமண பருவத்தில் ராகு தசை ஆரம்பிக்க போதுன்ற போது அவருக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ துணைவர்கள் அவங்க அவரை லவ் பண்ணுறாருன்னா அந்த அந்த இது நடக்கும். சில லைவ் வீடியோஸ்ல எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன் பாருங்க. அதாவது எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது, ராகு தசை முடிய போது ஒரு இஸ்லாமியரை காதலிக்கிறார், குருதசை நல்ல விதமாக அமைய போது, அப்போ அந்த லவ் பிரேக் ஆகும். தசாபக்தி அடிப்படையிலையும் சம்பவங்களை சொல்லணும். ராகு தசை ஆரம்பிக்க போது ஒரு இந்து பெண் இஸ்லாமியரை காதலிக்கிற அமைப்புல கொடுக்குறார், செவ்வாய் தசையில் இஸ்லாமியரை காதலிக்கிறார், அடுத்து சண்டை போடுறார், இவர் வந்து இஸ்லாமியரை தான் கல்யாணம் பண்ணிக்கு வரான்னு வர்றாங்க. ஜாதகம் பார்க்க வரும்போது ஏழாம் இடத்தோடு ராகு சம்பந்தப்பட்டிருக்கிறார். ராகு தசை ஆரம்பிக்க போது ராகு அந்நிய சூழலை கொடுப்பவர். ராகு வேறு மொழி பேசுபவர்கள், வேறு இனம் சம்பந்தப்பட்டவர்களோடு இருக்க வைக்கிறவர். ராகுதசை கேதசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இருப்பிற்கு ஏற்றார் போல நீங்களே அந்நிய மொழி புக்திகளே இதை உங்களால் உணர முடியும். ராகு பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒரு விதமாகவும், ராகு பாபத்துவமாக இருக்கும்போது என்ன பண்ணுவார், விஷப்பூச்சிகள், விஷம், மாந்திரீகம், அழுக்கு, துப்பறிதல் என்ற பெயரில் அலைதல், இந்த ரெக்கவரி கடன் வாங்கி தரவன்னா ஓடி போனது, பைக்கிலே சுற்றுறது, பைக்கிலே சுற்றி போய் கடன் ரெக்கவரி பண்ணுறாங்கள, சீசிங் பண்ணுறது, மோட்டர் சைக்கிளை போய் காரை போய் சீஸ் பண்ணுறது, இதெல்லாம் ராகுவோட வேலை, ராகு கேதுக்களோட வேலை. பாபத்துவமான ராகு கேதுக்கள் அமைப்பு உள்ள வரும்போது தசாநாதனுக்கு உட்பட்டு அவைகள் விதிக புக்திகள் நடக்கும்போது இதை செய்யும். சரி, அதே அமைப்பு ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் செவ்வாய் தசையில் காதலிக்கிறார்கள். செவ்வாய் தசை சுக்கர பக்தியில் அவர்களுக்கு திருமண அமைப்புகள் வரப்போகிறது. அதுக்கடுத்து சூரிய பக்தி சந்திர பக்தியோடு முடிஞ்ச போது அதுக்கடுத்து ராகு தசை ஆரம்பிக்க போது அந்த பெண்ணோ ஆணோ இஸ்லாமியரையோ அந்நிய மதத்துவரையோ விரும்புகிறாங்க. அப்படி விரும்பும்போது இது நடக்குமா என்னன்னு பார்த்தா, அந்த ராகு தசை நடக்கும்போது அவர் அந்நிய சூழல்ல, கலாச்சாரத்திற்கு மாறுபட்ட சூழல்ல, ஒரு இந்து பெண் இஸ்லாமிய பெண்ணாக மாறுகிறார் அப்படின்னா அது முற்றிலும் கலாச்சாரத்துக்கு மாறுதலான ஒரு சூழ்நிலை அவருக்கு. அவர் வந்து கோயில்களுக்கு போகாமல் தொழுகை அது போன்ற விஷயங்களில் மதம் மாறி அப்படின்னா அந்த மதத்தை தானே கடைப்பிடிக்கணும். அப்போ அந்த மதச்சூழலில் இஸ்லாமிய மாமனார் மாமியாரோட இஸ்லாமிய கணவரோடு இருக்க போகிறார் என்ற அர்த்தத்தின் அடிப்படையில் அங்கே ராகு தசை தசாபக்தியமும் கணக்கு வச்சிடணும். சரி, என்ன சிலருக்கு சாதி மற்றும் மதம் மாறி திருமணம் நடக்கிறது. சாதி செவ்வாய் சனி, செவ்வாயும் சனியும் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது சொந்தக்கார பையனை கல்யாணம் பண்ண மாட்டார். அதனை அடுத்து ஏழாம் பாவகாதிபதி எப்படின்னு வந்துடணும், ஒரே வரையில் பதில் சொல்கிற விஷயம் இல்லை, அது அனுபவத்தில் தான் வரணும். ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறார், வகுப்புகளில் கொஞ்சம் உதாரண ஜாதகங்களை போட்டு விளக்குவோம், ஆனால் உதாரண ஜாதகங்கள் போட்டு விளக்குனால் கூட ஒரு ஜாதகத்தில் உங்களால் கற்றுக்க முடியாது. இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற போது நான் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துருக்கிறேன். ப்ரெடிக்ஷன்றது சாதாரண விஷயம் இல்லையே, மனித வாழ்க்கைன்றது ஒரு இதான விஷயம் இல்லை, மெதுமெதுவாகத்தான் வரும். எல்கேஜி படித்து அதுக்கப்புறம் 8 படித்து 7 படித்து 6 படித்து 10th படித்து ப்ளஸ் 1 படித்து காலேஜ் படித்து அப்புறம் அந்த காலேஜ் படித்தும் எம்ஏ எம்ஃபில் படித்து அதுவும் புரியாமல் இன்னொருத்தர் யாருன்னா சொல்லி கொடுத்து இப்படித்தானே வாழ்க்கை நகருதே, இப்படித்தான் ஜோதிடமும். ஆக இந்த அமைப்பில் சிலருக்கு சாதி மாறி மதம் மாறி திருமணம் நடக்கிறது. சாதி மாறுவதற்கு ஏழாம் பாவகத்தோடு ஏழாம் அதிபதியோடு செவ்வாய் சனி பாவத்துவமாக தொடர்பு கொள்ளும் போது அவர் ஒரு தெரியாதவரை கல்யாணம் செய்து கொள்வார். அங்கே ஏழாம் பாவகாதிபதி சுபத்துவமாக இருக்கும் பொழுது செவ்வாய் சனி தொடர்பு கொண்டால் அவருடைய ஜாதியிலேயே தெரியாதவரான அசல் மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்குவார். பாயிண்ட் வந்துருச்சா? ஏழாம் பாவகம் குறைந்தபட்ச சுபத்துவமாக இருக்கும் பொழுது, ஏழாம் பாவகாதிபதி ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கும் பொழுது, ஏழாம் பாவகத்தில் செவ்வாய் சனி தொடர்புகள் இருந்தால் அவர் நிச்சயமாக தெரியாத ஒரு அசல் அந்த ஜாதி மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்குவார்.
ஏழாம் பாவகம் முற்றிலுமாக வேறு விதமாக இருக்கிறது. செவ்வாய் சனி தொடர்புகளோடு கடுமையான பாபத்துவம் அமைவில்லை. ஏழாம் பாவக முனைகளோடு சம்பந்தப்படுகின்ற கிரகங்கள் சில நிலைகளில் வேற மாதிரி இருக்கும்போது அவருடைய மதத்திலேயே வேறு ஜாதியினரை கல்யாணம் பண்ணிக்குவார். அவருடைய மதத்திலேயே வேறு ஜாதி ஆணையோ பெண்ணையோ அவர் கல்யாணம் பண்ணிக்குவார். சரி, குரு தொடர்பு கொள்கிறார். சொந்த பையன், சொந்தக்கார பையன், குருவும் புதனும் மாமா வழியில் சொந்தம், தாய்மாமன் பையன், அக்கா பொண்ணு, தாய்மாமன், குரு புதன் தொடர்பு, சுக்கர தொடர்பு, மனைவி நல்ல அழகானவள், சொந்தக்காரர், தெரிஞ்சவர், மனைவியை திருமணத்திற்கு முன்பே பார்த்திருக்கிறார். சுபக்கிரக தொடர்புகளை கலாச்சார மறுப்பு இல்லாத ஒரு அமைப்பாக நீங்கள் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். கலாச்சாரத்திற்கு மாறுதல் இல்லாத சில விஷயங்களாக வந்து நீங்கள் சுபகிரக தொடர்புகளை ஏழாம் பாவகத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். அசுபகிரக தொடர்புகளை கலாச்சாரத்திற்கு மாறாக இன்றைக்கும் ஜாதி மாறுதல் நம்மளால் ஒத்துக்க கொள்ள முடியல. ஜாதி மாறுறதையே நம்மளால் ஒத்துக்க முடியாத போது மதம் மாறுறதில் எப்படி ஒத்துக்குவோம்? ஒத்துக்க மாட்டோம். அப்போ இங்கே மதம் மாறி திருமணம் நடக்கிறது. மத மாற்றத்திற்கான காரணமான கிரகங்கள் ராகு கேதுக்கள். கேது வந்து கிறிஸ்துவ மதத்தையும் ராகு இஸ்லாமிய மதத்தையும் குறிப்பார். சில நிலைகளில் ராகு ஏழில் இருந்து கேது லக்னத்தில் இருந்தாலும் அந்த இடத்துல ராசியை பொறுத்து அவர் கிறிஸ்தவனை காதலிப்பார். இங்கே ஏழில் முஸ்லீம் கிரகமான ராகு இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. அதனுடைய பாவத்துவம் அந்த ராக கேதுக்கள் ஏழாம் பாவக முனையோடு எந்த இடத்தில் தொடர்பு கொண்டிருக்கின்றன? கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர முடியும். முதல்ல பேசிக்கில் சுபத்துவம் சூட்சமோடுன்னு வந்தேன், கிரக சுபத்துவத்தை பற்றி பேசினேன், அடுத்து பாவக சுபத்துவத்தை பற்றி பேசுகிறேன். இதனை அடுத்து இந்த லெவல்லையும் நீங்கள் தயாரானதுக்கு அப்புறம் உங்களுடைய மனம், உங்களுடைய மூளை ஓரளவுக்கு அக்செப்டபிள், இப்போ வந்துட்டீங்க பேசும்போதே 100% கிட்டத்தட்ட எதிர்கருத்துகள் இல்லை. இப்போ ஏன்னா நான் உண்மை கருத்துக்களை சொல்கிறேன். ஒரு 100% என்னுடைய 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தில் எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்த சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதனால் மனம் உங்களுக்கு என்னை வந்து ஆசானாகவும் ஏற்றுக்கிட்டதோட ஏற்கனவே இந்த ப்ரீமியம் வீடியோக்கெல்லாம் யார் யார் பார்க்குறீங்கன்றதும் சில விஷயங்கள தெரியுது. அதாவது கமர்ஷியல் ஜோசியர் கூட பார்க்குறீங்க, எல்லாருமே பார்க்குறீங்க இவர் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பில். இதில் வந்து தவறுகள் இருந்தால் வெளிப்படையாக போட்டு உடைப்பீர்கள், இது தப்பாச்சேன்ட்டு. தவறு வராது, வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சில விஷயங்களை பரம்பொருள் சொல்வதற்கு என்னை தேர்ந்தெடுக்கிறது ஒரு என்னுடைய பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில். அதனால தான் அந்த சுபத்துவ சுற்றுமோடு பாபத்துவ தத்துவத்தை முதல்ல சொல்லிட்டு அடுத்து பாவக சுபத்துவ அமைப்பில் வந்துட்டு இப்போ இந்த பாவக சுபத்துவம் ஒரு அளவுக்கு உங்கள் இதில் வந்தோம்னா நான் இனிமேல் பாவக முனைக்கும் கிரகங்களுக்கும் உள்ள தொடர்புகள்னு வருவேன். நேருக்கு நேர உள்ள பாவக அமைப்புகள், அந்த பாவகம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த டிகிரியில், ஒரு தடவை சொல்லியிருக்கிறேன் பாருங்க, பாவ கிரகங்களின் சுற்றுமோனு தெரிய டிகிரி கணக்கில் ஒரு புத்தகமாக எழுதி கொண்டிருக்கிறேன்னு சொன்னேன். எழுதவே முடியலையே. நாளை மலர் கட்டுரைகள் கூட 3 வாரம் ஆச்சு எழுத ஆரம்பித்தேன், 3 வாரம் ஆச்சு எழுதி எழுதவே முடியல. நூலாகவே ஒரு பாபகிரகங்கள் சுற்றுமோடு தெரியுன்னு டிகிரி வைஸ் ஒரு நூலாகவே எழுத ஆரம்பித்து ஒரு 60 டிகிரி விட 60 பாயிண்ட் கூட எழுத முடியல, அப்படியே கிடக்குது. எப்போ எழுத முடியும்னு தெரியல, ஆனால் எழுதிடுவேன் ஒரு நூல். நான் அதை ஒரு பொது மேடையில் சொன்னேன், நான் பாபகிரகங்களின் சுற்றுமோடு தேரி என்கின்ற ஒரு நூலை எழுதி கொண்டிருக்கிறேன். அது நூலாக வெளிவரும்போது இந்திய வேத ஜோதிடத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும்னு சொன்னேன். உண்மை, கண்டிப்பாக எழுதுவேன். சரி, இப்போ இங்கே மதம் மாறி திருமணம் நடக்கிறது. நான் இப்போது சொன்ன மாதிரி அந்த மதமாற்ற சூழலுக்கான கிரகங்களுடைய தசைகள் கேது தசை, ராகு தசை நடக்கும்போது பிற்காலத்தில் ராகு தசை முடியும் போது அந்த லவ் பிரேக் ஆகிடும், அந்த விருப்பம் மதம் மாறி இருக்கிறது பிரேக் ஆகிடும். குரு ஆரம்பிச்சா குரு ட்ரெடிஷனல் கிரகம், அதே குரு ராகுவோடு சேர்ந்து பாபத்துவம் அடைந்திருந்தால் கண்டினியூ ஆகும். ஜோதிடம் விதி மற்றும் விதி விளக்குகள் காம்பினேஷன்ஸ். உடனே குரு தசை ஆரம்பித்து இந்த பையன் இந்த பொண்ணு வந்து கிறிஸ்டின் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு உடனே கீழே கமெண்ட் போடக்கூடாது. அதற்கும் அந்த அமைப்பு தான் காம்பினேஷன்ஸ். அந்த குரு பீடிக்கப்பட்டிருக்கிறார் ராகுவால். அவர் அந்த ராகுவால் பீடிக்கப்பட்டிருந்தார்னா ராகுவுடையது கண்டினியூ ஆகும். ஆகவே அந்த 8 எல்லா காம்பினேஷன்ஸையும் இணைச்சி தான் நீங்கள் பலன் எடுக்கணும். பலன் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மனிதனுடைய எதிர்காலம் என்ன நடக்கும் என்பது அறிவது அவ்வளவு எளிமையானதா? ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி தியேட்டரில் போய் ஒரு பாப்கார்ன் வாங்குற விஷயமா ஜோதிடம்? இல்லவே இல்லை. சண்முகவே சரி, சிலருக்கு வயது மூத்த பெண் கணவன் அமைகிறார், அது எவ்வாறு அறிவது? ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தோடு சனி இருந்தாலே வித்தியாசமான கணவன் மனைவி. ராசி லக்னத்திற்கு 7ஆம் இடம் கெட்டு போகக்கூடாது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருந்தாலே வயது மூத்த பெண்ணை மணப்பார். அதுக்காக எல்லாரும் அப்படி மணக்கிறாங்களா? இல்லை, மற்ற அமைப்புகளையும் சேர்த்து.
ராசி எந்த நேரத்திலையும் ஏழாம் இடம் பாவத்துவம் அடையக்கூடாது, கலாச்சாரத்துக்கு மாறாக அமையும், சுக்கிரன் பாதிக்கப்படக்கூடாது ரெண்டுமே. ஏன்? ஏழாம் இடம் ஏழாம் பாவகாதிபதி சுக்கிரன், கலத்திர பாவகம், கலத்திர ஸ்தானாதிபதி, கலத்திர காரகனாகிய சுக்கிரன், இவைகள் பாதிக்கப்படும் போது மரபு மீறிய கலாச்சாரமான ஒரு இக்கண்ணா வைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும், ஒரு இக்கண்ணா வைக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். அதனால தான் வந்து வயது மூத்த பெண், தன்னை விட வயது மூத்த பெண்ணுக்கு கண்டிப்பாக இதை வந்து நிச்சயமான விதியாக ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு பாவர்கள் தொடர்பு இருக்கிறவங்க தான் தன்னை விட வயது மூத்த பெண்ணை விரும்புவாங்க அந்த பெண்ணோட சில, ஏன்னா உடலுறவு பாவகம் அது. மனித மனம் மிகவும் வித்தியாசமானது, ஒவ்வொருத்தருக்கு சிறு வயதில் பதியக்கூடிய எண்ணங்களின் வகையில தான். பிள்ளையார் வந்து அம்மா மாதிரி பொண்ணு தேடினா கேள்விப்பட்டிருக்கிறீங்களே, அதெல்லாம் உள்ள அர்த்தங்கள். ஒரு ஆண் முதன் முதல்ல பார்க்கக்கூடிய பெண் எத்தகைய ஆணாக இருக்கட்டும், முத முத அவன் பார்க்கறது முதல்ல அம்மாவை தான். அம்மா வயிற்றுலேருந்து தானே வெளியே வர்றான், பிறந்தவொடனே என்ன பண்ணுறாங்க, அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்தவொடனே அம்மா கிட்ட தானே பால் கொடுக்க கொடுக்குறாங்க, அம்மாவுடைய முகத்தை தானே நிமிந்து பார்க்கணும், தாயின் மடிதானே, தாய் தானே எல்லாம். அப்போ அவன் பார்க்கின்ற முதல் பிம்பம் தன்னுடைய தாய், தனக்கு உயிர் தந்த தெய்வம், தனக்கு உயிர் தந்த தெய்வத்தை தான் அவன் முத முத பார்க்குறான். ஆழ் மனதில் எல்லாருக்குமே அம்மாவை போல ஒரு பெண் வேண்டும், ஏன்னா அம்மாவோட சாம்பார் மணக்கும், பொண்டாட்டி சாம்பார் மணக்காது. அம்மா சாம்பார் ஜென்மத்தில் அம்மாவுடைய சாம்பார் என்றைக்குமே மறக்காது, என்றைக்குமே அதோடைய மனம் தனி, அதோடைய கைருசி தனி. ஏன்னா அம்மா வெறும் சாம்பாரை மட்டும் வைக்கலையே, அம்மா வந்து அதோடைய தன்னுடைய அன்பையும் கலந்து வைக்கிறாங்க இல்லையா. ஆக அந்த அமைப்பில் எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு நிலையும் அந்த மூத்த பெண் தன்னுடைய மனதில் சிறு வயதில் எத்தகைய பாதிப்புகள் ஏற்படுகிறதோ அதை போலவே ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணிற்கும் வாழ்க்கை துறையின் பேரில் ஈடுபாடு அமைகிறது. ஏழாம் பாவகம் இப்போது தான் சொன்னேன், உடல் உறவை குறிக்கின்ற பாவகம்னு சொன்னேன். அப்போ ஒருவர் உறவுக்கான பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது அவருடைய ஆழ்மன விஷயங்களில் எப்படிப்பட்ட சில நிலைகள் இருக்கிறதோ அதற்கேற்ற போல தான் சிலருக்கு ஒல்லியான பெண் பிடிக்கும், சிலருக்கு குண்டான பெண் பிடிக்கும், சிலருக்கு அதை போல தான் வயதில் மூத்த பெண், சிலருக்கு மிகவும் குறைந்த வயதுள்ள பெண். இது எல்லாமே அதுக்கு தான் அடிக்கடி ஜாதகத்தில் மனதை படிக்க முடியும்னு சொல்கிறேன். நம்ம இந்து மத கதையில் அம்மா மாதிரி பெண்ணுவான்ட்டு குளத்தங்கரையில் போய் உட்காந்துட்டார் பிள்ளையார் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு சொன்னால் பிள்ளையார் மாதிரி இப்போ கணத்திலே உட்காந்துருக்க வேண்டியதாண்டா, கல்யாணம் ஆகாது. தாயை போல பெண்ணை எங்கேயுமே, தாயை போல நிறைவான அன்புள்ளவள் எங்கேயுமே கிடைக்க மாட்டா. அம்மா வந்து அம்மா தான் அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் தான் அம்மா மாதிரியே இப்போ பொண்ணு வேணும்னு கேட்டுட்டு கல்யாணமே ஆகாமல் உட்காந்துருக்கிறான் பாருன்ட்டு பிள்ளையார் அடையாளம் கட்டினாங்க. சில விஷயங்கள்லாம் ஆத்மார்த்தமாக சொல்லக்கூடிய நிறைய சாஸ்திர விஷயங்கள் ஜோதிடத்தோடு கலந்த விஷயங்கள் இருக்குது. ஆக சனி ஏழாம் இடத்தில், ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது உங்கள் ராசியை, உங்களுக்கு மனதிற்கு காரணமான மனோ காரகனை பார்ப்பார். சனி வயதான கிரகம், இளமை கிரகம் யாரு? செவ்வா. இளமை கிரகம், துடிப்பான இளமை கிரகம் இது செவ்வா. வயசான கிரகம் இது சனி. பால பருவ கிரகம், வாலிபனம் ஆகாமல் பதின் பருவ கிரகம் அது புதன் இல்லையா. இதை பத்தின நிறைய வீடியோ போட்டிருக்குமே, அதற்காகத்தானே சண்முகவேல் காரகம் ஆதிபத்தியம் அத்தனையும் கலந்து பாருங்கன்னு சொல்கிறேன். அவஸ்தைகள் பாவகத்தில் ஆண்ராசி பெண்ராசி சொல்லியிருக்கிறேன். ஒரு அவஸ்தையை பற்றி சொன்னேன்னா ஒரு விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணும்போது டக்கு டக்கு டக்குட்டு எப்படி யோசிக்கிறேன்றது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசிக்கு அவஸ்தைகள் தலைகளாக வரும். 5 டிகிரி, 10 டிகிரி, 15 டிகிரி, 20 டிகிரி, 25 டிகிரி, 30 டிகிரி. 30 டிகிரியில் இருக்கிற கிரகம் மரண அவஸ்தையில் இருக்குது. 25 டிகிரி 20 வந்துடுற கிரகம், 25 to 30 டிகிரி, 20-25 டிகிரி வரும்போது கிளப்பருவத்துக்கு வந்துடுது. 5 டிகிரியிலிருந்து 10 டிகிரி வரும்போது அந்த கிரகம் பாலவ பருவத்தில் இருக்குது. 10 டிகிரியிலிருந்து அது 15 டிகிரி 20 டிகிரி வரும்போது வாலிப இந்த பருவத்தில் இருக்கும். அப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறது, ராசிக்கு ஏழாம் இடமான கலத்திர பாவகத்தை கெடுத்தாலும் தன்னுடைய கொடூர பார்வையால் அவர் வயதான கிரகமான அவர் ராசியை பார்க்கிறார், மனதை பார்க்கிறார். அப்ப என்ன பண்ணும், அந்த ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறவருக்கு வயதான பெண்களின் மேல் நாட்டம் வரும். ஒரு வயதான பெண்ணை திருமணம் செய்ய சம்மதிக்கிறவர், திருமணம் செய்ய ஒன்று லவ்வாக இருக்கலாம், சில இடங்களில் வந்து தன்னை விட ஒரு எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கு, பொண்ணு ஃபிசிக்கலாகவும் பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கு, பொண்ணு ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, உன்னை விட ஒரு வயசு கூத்து மூத்த பொண்ணு பா பரவாயில்லையா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டு தலையாட்டுறவங்களும் இருக்கிறாங்க லவ் இல்லாமலேயே.
அப்ப அவர்களுக்கும் எல்லோரும் வயது மூத்த பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதிக்கிறது இல்லையில, எல்லோரும் வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வது சம்மதிப்பாங்களா? சம்மதிக்க மாட்டாங்க. அழகாகவே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, வயது மூத்த பெண்ணா வேண்டாங்க, எனக்கு வேண்டான்னு ரெஃப்யூஸ் பண்றவங்க இருக்கிறாங்க, சில பேர் அக்செப்ட் பண்றவங்க இருக்கிறாங்க. அப்ப அது எந்த அமைப்புல இருக்கணும்? ராசிக்கு ஏழாம் இடம், சனி பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார், ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார், லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார், ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு சனி செவ்வாய் தொடர்பு, சனி தொடர்பு, குறிப்பாக சனி தொடர்பு. ஏன்? கிழட்டு கிரகம், வயசான கிரகம். அப்போ வயதான கிரகம் அங்கே ராசியை பார்க்கும்போது வயதான அமைப்புகளில் உள்ள பெண்கள் தன்னை விட சரி, அந்த கிரகம் ரொம்ப வயசு, 10 வயசு வித்தியாசமான ஆளுங்களெல்லாம் எங்கிட்ட வர்றாங்க. பையனுக்கு 20-30 வயசாக இருக்கும், 25 வயசாக இருக்கும், 15 வயசு, 40 வயசு பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வருவார். குறிப்பிட்ட காலகட்டம், எத்தனையோ பேர், எத்தனையோ ஜாதகங்கள் சொல்லியிருக்கிறேன், குறிப்பிட்ட காலகட்டத்தை பார்ப்பேன், இது வந்து கல்யாணம் வரைக்கும் போகாது, இட் ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷன் மாதிரி ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிரிஞ்சிருவீங்கன்னு சொல்லுவேன். இந்த மாதிரியான அமைப்புகளை சேர்வர்களாக மாட்டார்களான்றது ராசி லக்னத்திற்கு ஏழாம் இடத்தோடு வயது மூத்த பெண்ணிற்கு சனியை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக ராகுவையும் செவ்வாயும் பார்க்க வேண்டும். இதில் வந்து காரகத்துவம், ஆதிபத்தியம், கிரகத்தன்மைகள், அந்த கிரகங்கள் இருக்கின்ற வீடுகள், ராசி எங்கே இருக்கிறது, இது எழுகிறது, ஐயோ தலை சுற்றி போயிடும் ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள. ஆனால் எடுக்க வேண்டும். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த சனி அந்த ராசியில் எதிரே இருக்கின்ற சந்திரன் எங்கே இருக்கிறார், அந்த சனி பால அவஸ்தையில் இருக்கிறாரா, மிருத்யு அவஸ்தையில் இருக்கிறாரா, எந்த அவஸ்தையில், எத்தனாவது டிகிரியில் இருக்கிறார், இவ்வளவும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு இருந்தால் தானே, ஒரு ராசி என்பது 30 டிகிரி அடங்கிய ஒரு ஒரு தொகுப்பு. அந்த 30 டிகிரியில் ஒரு கிரகம் எங்கே இருக்கிறது என்பதை பொறுத்தும் சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. சரி, அந்த ராசி தான் 30 டிகிரி. பாவகனுடைய முனை எங்கே ஆரம்பிக்குது? பாவகத்துடைய, அவருடைய ஏழாம் பாவகம். ராசி வந்து 30 டிகிரி பொதுவானது, அவருடைய ஏழாம் பாவகம் எங்கே ஆரம்பிக்கிறது, அந்த ஏழாம் பாவகத்திலிருந்து எந்த அவஸ்தையில் இருக்கிறார், சாதாரண விஷயமா ப்ரெடிக்ஷன் இருக்கிறது, அப்படித்தான் வந்து சொல்ல முடியும். அதை போலவே கணவன் மனைவி எப்படிப்பட்டவர், படித்தவரா, அரசு வேலையில் உள்ளவரா, அவருடைய குணங்களை எப்படி கணிக்கிறது, கணிக்க முடியும் தான். கொஞ்சம் நினைக்கிட்டீங்கன்னா டாக்டராக தான் இருப்பார், டாக்டராகவே வேணும்னுவார், ரிஷப லக்னமாக இருப்பார், ரிஷப லக்னம், ஏழாம் இடம் செவ்வாய், ஏழாம் இடத்தை அதிபதி தானே வாழ்க்கை துணையை குறிக்கிறார். அப்போ அந்த செவ்வாயின் குணங்கள், செவ்வாயின் தன்மைகளை கோட்டு ஏற்ற மாதிரியான தொழில் அமைப்புகளை உள்ளவர். ஏழாம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவம் எப்படி இருக்கு? அரசு வேலை பார்ப்பவரா, ஏழாம் பாவகாதிபதி, சிம்மத்தோடு சூரியனோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாரா, தொடர்புன்றது என்ன, பார்வை, இணைவு, இது வகையில் இருக்கா? கும்ப லக்னம், ஏழாம் பாவகம், ஏழாம் பாவகாதிபதி சூரியன் அங்கேயே இருக்கிறாரா, அந்த பெண் அரசு வேலை கணவரை விரும்புகிறார் என்று அர்த்தம். அவரே அரசு வேலையில் இருக்கலாம், குருவின் பார்வை இருந்தால். மருத்துவர் மருத்துவரை தானே விரும்புகிறாரு, அரசு வேலையை அரசு வேலை தானே விரும்புகிறாரு. இது போன்ற அமைப்புகளில் நிச்சயமாக சண்முகவேல் லக்னத்திற்கு ஏழாம் பாவகம், அதில் அமரும் கிரகங்களை வைத்து அவருடைய மனைவி கணவன் எப்படிப்பட்டவர், படித்தவரா, அரசு வேலையில் உள்ளவரா, அவருடைய குணங்களை எப்படி கணிப்பது, அதற்காகத்தானே இப்போ இந்த அவஸ்தை, கிரக அவஸ்தைகளை சொல்லியிருக்கிறேன், கிரக காரணங்கள் சொல்லியிருக்கிறேன், கிரகத்துடைய குணநலன்கள், குண அமைப்புகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. அதை வைத்து நீங்கள் கணித்துக் கொள்ள வேண்டியதுதான். சரியா? நல்ல கேள்விதான். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கிறோமே. அப்போ அந்த காரணங்கள் பார்க்க பார்க்க, படிக்க படிக்க, எல்லாத்தையும் ஒரு ஜாதகத்தில் எடுத்தவொன்னே டக்குன்னு வந்துடுச்சுன்னா ஜோசியமே கிடையாதே, மெதுமெதுவாக வரும். அப்படியே மனதில் பதிய 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 இந்த அமைப்பு, இப்போ நான் சொல்வதை கேட்க கேட்க ஆயிரம் ஆயிரம் ஜாதகங்களை பார்க்க, நான் 1000-1000 பார்த்துருக்கிறேன், நீங்கள் நூற்றுக்கணக்கில் பாருங்கள். ஒரு இதை எடுத்துக்கோங்க, வயதில் மூத்த பெண்கள், நானே கிட்டத்தட்ட நிறைய ஜாதகங்கள் ஒரு 10-20 ஜாதகங்கள் வச்சுருக்கிறேன், வயதில் மூத்த பெண்ணை, அதுதானே டிஃப்ரெண்ட்டு. வயதில் மூத்த ஆணை திருமணம் செய்தவர்களோட கூட ஓரளவுக்கு அக்செப்டபிள் தானே, ஏதோ கஷ்டகாலம். ஆனால் வயசில் 10 வயசு மூத்த பொண்ணை ஒருத்தர் லவ் பண்ணி திருமணம் பண்ணுறார், இட்ஸ் டிஃப்ரெண்ட். அந்த மாதிரியான ஜாதகங்கள் இருக்குது, கிளாஸில் விளக்குவோம், ஏற்கனவே ஏதோ ஒன்று விளக்கி கூட சொல்லியிருக்கிறேன், அஸ்ட்ரோவிஷன் கிளாஸ் ஆக இருக்கலாம். ஆகவே ஏழாம் பாவகத்தின் சுப பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து, என்னடா இப்படி சொல்கிறார் குருஜி அப்படின்னா, எல்லாத்துக்கும் இருக்கிற அத்தனை காம்பினேஷன்ஸையும் ஒரு உயர்நிலை கிளாஸில் ஓரளவுக்கு விளக்கலாம். ஜோதிடம் கடல், ஏழாம் பாவகம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஏழாம் பாவகத்தை மட்டுமே நான் தினசரி கிளாஸாக 1 வருஷம் கூட என்னால் நடத்த முடியும், அத்தனை விஷயங்கள் இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல, அதாவது ஜோதிடம்ன்றது என்ன, புனல் மாதிரி தான், இந்த மூலையில் ஒரு இடத்துல தேங்கியிருக்கு. ஒரு பர்டிகுலர் ஜாதகத்தை பார்த்தோன்னா ப்ரடிக்ஷனில் என்ன பண்ணும், அத்தனை விதிகளையும் அப்படியே மூளை ஒரு முழுக்க ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்து புனல் மாதிரி ஒரே இடத்துல ஒரே விதியாக கொண்டு வந்து ப்ரடிக்ஷன் பார்க்க வைக்கும். அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துடணும், அனுபவத்தின் காரணமாக வந்துடணும். அனுபவம் தீரியும் வேணும். நீங்கள் பேசிக்காக வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ரூலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரூலுக்கு மட்டும் வச்சு ப்ரடிக்ஷன் பண்ணவே முடியாது.
அந்த ரூலை ஹவு டு ப்ரெடிக்ட் அப்படின்றதுல தான் வந்து ஜாதகங்களை பார்க்க 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 பார்க்கத்தான் இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும். கான்ஃபிடென்ட்னு அடித்து சொல்கிறேன்ல, சமூகத்தின் சகல நிலைகளிலும் உள்ள ஜாதகங்களை பார்த்த பிறகு மனம் ஒரு இடத்துல வந்து உறுதியாக நிற்கும், இது இப்படித்தான் நடக்கும். சந்தேகம் வருதா? நடந்ததை கேளுங்க, நடந்ததை சொல்லுங்க, உங்களுக்கே சந்தேகம் வந்துடும். ஒரு வேலை எப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, வேண்டாம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க. நடந்திருக்கான்னு கேட்காதீங்க. ஓ, எந்த ஒரு ஜோசியரும் நடந்திருக்கான்னு கேட்கக்கூடாது. இப்படி நடந்திருக்குன்னு சொல்லணும், அதுதான் உண்மையான ஜோசியம். ஏன்னா நடக்க போகிறத வந்து ஜோசியர் டபா செல்லாம், எப்போ நடக்கும்னு தெரியாது. இது நடந்திருக்குமே அப்படி அப்படின்னு கேளுங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து இப்போ இதில் கூட இன்னொருத்தர் வந்து இறந்த ஜாதகத்தை அப்படின்னு கேட்டிருக்கிறார். அது ஒரு பொது வீடியோவாகவே பேசுவோம், நிறைய பேர் கேட்குற கேள்வி. ஜாதகத்தை பார்த்தோம்னா இறந்துட்டார்னு சொல்கிறாங்களே அது எப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு வேலை, சரி அதை வந்து பொது வீடியோவாக பார்ப்போம். சரியா, வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அடுத்து நாளைய ப்ரீமியம் வீடியோவில் சந்திப்போம்.